வணக்கம். இன்னைக்கு சோசியல் மீடியால என்னென்ன வீடியோஸ்லாம் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு அப்படின்றத நாம பார்த்துடலாம். இதற்கும் வந்துவிட்டது இயந்திரம், தலைப்புன்றதுக்கு ஒரு இயந்திரம் ஒன்று வந்திருக்கு. இதை இன்னைக்கு சோசியல் மீடியால அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கூகுள்ல போயிட்டு ஒருத்தர் சாங் சர்ச் பண்ணிருக்காரு, இவங்கிட்ட எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளே கதறது. இந்த வீடியோ இன்னைக்கு அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அன்பே அன்பே, அந்த சாங் டவுன்லோட் ஆக வேண்டும். நான் நிறைய டைம் பண்ணிட்டு ஆகவே இல்ல கூகுள், இப்ப பண்ணியான கூகுள் வந்தவன சாங் ரெண்டு நிமிஷத்துல கூகுள். ஒரு திருடனை இன்னொரு திருடன் புடிச்சு கொடுத்துட்டான், தொழில ஒற்றுமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்னு இன்னைக்கு அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு. Siyasa yok mu adama? Hürmetle mi cihaz? Yok yok da yakışı zor eken. Şimdi... Hazırım hasta. Aaa... Geç geç işin sıra. Yetti geç ya. Yetti geç ya. Assalamu alaikum. Yaşınızla. Siz gel Fox kurs değil mi? Ha. Ha? Bana karayın. Dikkat bulan karayın. Fox. Fox. Bana. Uzun da bir kitam ha. Ha? Kuf suf din 3 Mart'ta. Kuf suf. Kuf suf. Kuf. Suf. Yeterli. Yaşın. İni karayın. Açağımız. Bir yoktan çıkaramam. Kars eyler. Hayır. Kars eyler. Sağ ol eyler. Rahmat. Sağ ol eyler. Rahmat. நம் விவசாயிகளின் நண்பன் எப்படி கொல்லப்படுகிறான் பாருங்கள், இதை உணருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மண்புழு எப்படி கொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவை அதிகமாக முகநூலில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உடம்புல அப்படியே நிறைய எப்படி துடி துடிக்கு சாகுது மட்டும் பாருங்க. தெரியுதா உடம்புல ஒரு மாதிரி மஞ்சள் கலர் திரவம் ஒரே வருமாங்க, நல்லா உத்து பார்த்தா தெரியும். இந்த பாங்க கைதான் மஞ்சள் மஞ்சளா வச்சுப்பாங்க, அப்படியே துண்டாவது பாருங்க மண்புழு. இது எப்படி மெல்ட் ஆகுது பாருங்க, எப்படி இருந்தா மண்புழு எப்படியாவது பாருங்க. செத்து போச்சு. அதுவும் முடிஞ்சு. மண்புழுதான் உழவன் நண்பன்ங்கிறான். இந்த மண்புழு என்ன துடி துடிக்குது பாங்க, தெரியுதா? உடனே செத்து போச்சு. ஏங்க அப்படி கொண்டுட்டீங்க? இல்ல இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நிறைய சொல்ற விளையாட்டுக்கு ஏதாவது நம்பிக்கை நிருபம். கண் கூட பாக்குறப்பதான் அதோட உண்மை என்னன்னு தெரியும். நான் பேசுறது வந்து மிக அடிப்படையான ஒரு விஷயம். விவசாயங்கிறது ஒரு வியாபாரம் கிடையாது, அது ஒரு உயிரியல் வாழ்வாதாரம். இது விவசாயங்கிறது நம்ம ஒரு வணிகமா பார்க்காம அது உலக நாடுகளுடைய ஒரு வாழ்வு, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான உணவளிக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த விவசாயத்தை சொல்லி கொடுக்கணும். நான் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும், கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு பனிக்கட்டிக்கு கீழே எவன்டா புதைச்சு வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க இந்த மாதிரியான வீடியோஸ் தான் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.